ஜெய் பிள்ளைகள் சாப்பாடு விட்டுட்டு இருக்கியா என்ன? அப்ப இந்த ஜோக்கு கேட்டுக்கிட்டே ஓட்டி விடு. கேக்குறியா? ஒரு வக்கீல் வந்து இறந்து போய் இறந்து போய் எம் தர்மராஜ் ராஜான்ட்ட போறார். ஏன்னா அவர் தான் டிசைட் பண்ணுவார் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் இல்லை நரகத்துக்கு அனுப்புவான்னு அவர்கிட்ட போறார். ஸோ வக்கீல்லாம் தெரியுமே நல்லா சாதுரியமாக பேசுவாருன்னு. ஸோ அவர்கிட்ட கேட்குறாரு எம் தர்மராஜா, தம்பி நீ ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியலையே, நல்லது செஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியலையே, நீ ஹெல்லுக்கு தானே போகணும், எவனுக்கு உனக்கு சான்சஸே இல்லையே அப்படின்றார். நான் நிறைய நல்லது செஞ்சுருக்கேன். அப்படியா? நல்லது செஞ்சுருக்கியா? இங்கே ஏதாவது சொல்லு அப்படின்னு கேட்குறாரு எம் தர்மராஜ். அந்த வக்கீல் சொல்கிறது, நான் இங்கே வர்றதுக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரனுக்கு 50 பைசா போட்டேன். 50 பைசா போட்டேன். உடனே வந்துட்டு எம் தர்மராஜ் வந்து சித்திரகுப்தனை கூப்பிட்டு, இப்போ சித்திரகுப்தா வெரிஃபை பண்ணு அவன் 50 காசு போட்டானா அப்படின்னு. அவர் வெரிஃபை பண்ணிட்டு, ஆமாம் 50 காசு போட்டானே அப்படின்றார். திரும்பவும், 50 காசு தான் போட்டிருக்க, இருந்தாலும் ஹெவனுக்கு போகிறதுக்கு இது பத்தாதேப்பா அப்படின்றாரு எம தர்மராஜம். திருப்பி, ஏய் வெயிட், ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு பிச்சைக்காரனுக்கு 50 பைசா போட்டேன் அப்படின்றார். அப்படியா சித்திரகுப்தா வெரிஃபை பண்ணிதா அப்படின்னு. வெரிஃபை பண்ணால், ஆமாம் போட்டிருக்கான் அப்படின்னு. ஒரு 2 பேருக்கு 50 பைசா போட்டிருக்கியா, என்ன பண்ணுறது? சரி சித்திரகுப்தா நீயே சொல்லுங்களேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. சித்திரகுப்தா வந்து வக்கீலையே இறங்க பார்த்துட்டு சொல்கிறாரு, அவன் கொடுத்த 50 பைசா 1 ரூபா திருப்பி அவன்கிட்ட கொடுத்துட்டு அவனை தூக்கி நரகத்தில் போடு அப்படின்னு. அவன் கொடுத்த காசை அவன்கிட்ட கொடுத்துட்டு, 1 ரூபாய்க்கு சொர்க்கம் வேணுமா, சொர்க்கம் முட்டா அப்படின்றார்.